வணக்கம் நேயர்களே, சினிமா செய்திகள். கோலிவுட்ல நடக்கிற நிகழ்ச்சிகள், அதாவது ஷூட்டிங் ஸ்பாட், ஆடியோ லான்ச், பிரஸ் மீட், படப்பூஜை, இன்னும் பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை பத்தி பார்க்க இருக்கிறது தான் நம்ம நிகழ்ச்சி. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பார்க்க இருப்பது விஷால் ஃபிலிம் ஃபேக்டரி சார்பில் டி இமானி இசையில் சுசீந்திரன் இயக்கத்தில் விஷால், லட்சுமி மேனன், சூரி மற்றும் பலர் நடிக்கும் பாண்டிநாடு படத்தின் ஆடியோ லான்ச். சிறப்பலைப்பாளர்களான இயக்குநர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் இந்த படத்தை பத்தியும் இந்த படக்குழுவை பத்தியும் மேடையில ரொம்பவே இன்ட்ரெஸ்டியா பேசிருக்காங்க. அப்படி அவங்க என்ன பேசிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த படம் ஆக்சுவலா எனக்கு விஷால் சார் போட்டு காமிச்சாரு. இந்த படம் வேந்தர் மூவிஸ் பண்ணதுக்கு ரெண்டு பேர் காரணம். ஒன்று வந்து இமாம் சார், ஏன்னா தலைவர் படத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு படம் பண்ணணும்னு நினச்சி நெட்டில் பார்க்கும்போது இந்த ட்ரெய்லரில் உள்ள அந்த பாட்டு ஒத்தக்கடை பாட்டு தான் என்னை திரும்பி பார்க்க வச்சிச்சு. அதுக்கு முன்னாலே அன்பு சார் அந்த படத்தை விட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன கூப்பிட்டு இல்லை இந்த படம் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நான் அவுட்ரைட் பண்ணி இந்த படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அன்பன் சாருக்கு கொடுத்துருக்கேன்னா அவ்வளோ நல்லா இருக்குது. இந்த படம் கண்டிப்பாக பெரிய வெற்றி அடையும். அவ பிச்சுக்கிட்டு பிச்சுக்கிட்டு போனா இவன் பித்து குழியானா. இந்த படத்துக்கு அப்புறம் சுசீந்திரன் சார் ஒரு பெரிய கமர்ஷியல் டைரக்டர் கண்டிப்பா ஆயிடுவாங்க. பாடல்களை பார்க்கும்போது எனக்கு, ஏன்னா நான் மதுரைக்காரன், அவ்வளவு அழகா அற்புதமா அந்த சினிமாட்டோகிராஃபருக்கு என்னோட வாழ்த்துக்கள். அழகாக எடுத்திருக்காரு சாருக்கு. எனக்கு இந்த படம் வந்து அடுத்த கும்கியாக இருக்கும்னு எனக்கு தோணுது. கும்கி மாதிரி இந்த பாடல்கள்லாம் வெற்றி அடையணும்னு எனக்கு தோணுது. ஜெயிச்சா ஜோடி வரும், தோத்தா தாடி வரும், இதான் மச்சான் லவ், இதில் எல்லாத்துக்கு டவ். ஜெயிச்சா மாலை மாத்து, தோத்தா ஆள மாத்து, இதான் மச்சான் லவ், இதில் எல்லாத்துக்கு டவ். ஜெயிச்சா தாலி கயிறு, விஷால் ரொம்ப இயல்பா ரொம்ப அழகா இருக்கார் இந்த படத்துல. இந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப இயல்பா எங்க ஊர் பையன் மாதிரி அவ்வளோ அழகா இருக்காப்புல. ஸோ ஒரு நிறைவான ஒரு படமா இருக்கு. நான் மகா நல்ல அது மாதிரி இந்த படம் வெற்றி அடைய என்னோட வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். படம் ட்ரெய்லர் பார்த்தோம். ஃபுல் டீம் என்னோடய டைரக்டர் சுசீந்திரன், நான் மகா நல்ல ஒரு நல்ல படம் எங்கள் கம்பெனிக்கு பண்ணார். ப்ளஸ் சேம் டீம் இமான் சார் மட்டும் கூடுதல், இமான் சாரும் வைரமுத்து சாரும் கூடுதல் பலம். மற்றதெல்லாம் நான் மகா நல்ல டீம். அப்படியே எங்கள் படம் ஆடியோ ஃபங்க்ஷன் பார்த்த மாதிரியே இருக்குது. ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ணுற விஷால் ஷாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வெல்கம் சார். இது உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான முதல் படமாக அமையும்னு நம்புகிறேன். ஒரு தயாரிப்பாளராக இன்னைக்கு தான் பார்க்குறேன். ஆனால் பல வருடங்களாக ஒரு குடும்ப நண்பர். அதை இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே ஒரு பிரச்சனை பண்ணுற அளவுக்கு சுந்தர் சார்க்கு நெருங்கிய நண்பராக இருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு குடும்ப நண்பராக இருக்காரு. அவர் வந்து தயாரிப்பாளராக முதல் முதலாக ஒரு படம் எடுக்கிறாரு. அதுவும் படத்தில் வந்து ஆரம்பத்துலேருந்து எங்களுக்கு தெரியும் எந்த வகையில் அவர் படம் ஆரம்பித்தார் அண்ட் இங்கே ஷூட் பண்ணார் என்ன. நாங்கள் தொடர்ந்து டெலிஃபோனில் பேசிகிட்டே இருந்தோம். அப்படி இருக்கும்போது முதல் படம் பண்ணுறோம், எங்கேயாவது வந்து கொஞ்சம் மிச்சம் பிடிக்கணும், எங்கேயாவது வந்து கொஞ்சம் அவர் சொன்னார் கட்டிங், அந்த கட்டிங் இருக்கணும்னு ஆசைப்பட்ட மாதிரி எதுவுமே இல்லாமல். இன்ஃபேக்ட் ஹீ இஸ் கான் ஓவர் போர்ட். ஒரு படம் நல்லா வரணும், முதல் படம் வரும்போது இம்ப்ரெஷன் நல்லா இருக்கணும், விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரி சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பேனர் உருவாகணும்னு சொல்லிட்டு ஐ திங்க் ஹி இஸ் கான் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் த வே. ட்ரெய்லர் பார்க்கும்போது வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங், டிஃப்ரெண்ட் இருக்கும், வெரி கமர்ஷியல், வெரி மாசி, அந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காரு. ஸோ சுசீந்திரன் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த
இந்த ட்ரெய்லர் சாங்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு சண்டை கோழியில் இருந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இந்த படத்தில் கண்டிப்பாக தெரியுது. உண்மையிலே இந்த படத்தில் வந்து ஒரு சீனு ராம்சன் சொன்ன மாதிரி ஒரு மதுரை பையன் மாதிரியே இருக்கார், ஒரு அந்நியமாக தெரியல. குறிப்பாக லக்ஷ்மி மேனன் அவன் கரெக்டாக அந்த ஊருக்கே ஏற்ற பொண்ணு மாதிரி இருக்காங்க. கல்யாணம் ஞாபகம் வந்ததுன்னு சொல்ல வந்தேங்க. லைட்டா ஃபியரா இருக்கு. கிண்டல் பண்ணாத, கிளம்பு. நிச்சயமா இந்த படம் வெற்றி அடையறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இதுல இருக்கு. வெற்றி அடையும், வாழ்த்துக்கள். இந்த படத்துடைய சாங் வந்து விஷால் சார் ஒரு 2 weeks முன்னாடி எனக்கு காமிச்சாரு. நான் அப்பயும் வந்து என்னுடைய சோஷியல் மீடியாலேருந்து ப்ளஸ் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி நான் சொல்லிட்டு இருந்தேன். இமான் சாருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், சூப்பர்ப் சாங்ஸ், இவ்வளோ அற்புதமாக இருக்குது. அதுவும் கவி பேரரசருடைய வரிகளில் ஒத்த கடை மச்சான்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக அந்த டான்ஸ், அதுலேயும் ஒரு கதை, ஒரு லவ் ஸ்டோரி, ரொம்ப அற்புதமாக பாடல்கள் இமான் சாரும் கவி பேரரசும் பண்ணியிருந்தாங்க. நான் அப்பயும் எல்லார்ட்டும் சொல்லிட்டு இருந்தேன். பிச்சிக்கிட்டு பிச்சிக்கிட்டு போனா இவன் பித்து குழி பித்து குழியானா. இந்த படம் பெரிய ஹிட் ஆகும். அப்புறம் இந்த பாவடை தாவணி போட்ட ஹீரோயினி வந்து நான் தான் நிறைய காட்டிகிட்டு இருப்பேன். இவர் நீங்களும் காட்டியிருக்கீங்க. அந்த அவங்க பூஜைக்கும் பாவடை தாவணிலே வந்திருக்கிறது ரொம்ப அம்சமாக இருக்குது. வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படம் வந்து, அதாவது பெரிய ஹீரோஸ் படம் வந்து எல்லாருமே ஹீரோஸ் தான், பெரிய ஹீரோஸ்னு சொல்கிறது கொஞ்சம் மார்க்கெட்டிங் லெவலில் பெருசாக இருக்கிறவங்க படங்கள் வந்து ஓடும்போது அது இண்டஸ்ட்ரிக்கே வந்து நிறையா நாளைக்கு வந்து மைலேஜ் கொடுக்கும். அந்த வகையில் இந்த தடவை வந்து மூணு பெரிய ஹீரோஸ் படம் வந்து ரிலீஸ் ஆகுது. இது வந்து நமக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் லெவலில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மூணு படமும் ஹிட் ஆச்சுன்னா இன்னும் ஒரு வருஷத்துக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து எல்லாருக்கும் வந்து மைலேஜ் கிடைக்கும். சின்ன படங்கள்லாம் ஈஸியாக ரிலீஸ் ஆகிறதுக்கு எல்லார் கையிலையும் ஃபண்டு நிறையா கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு இருக்கிறதுனால இந்த மூணு படமும் ஹிட் ஆகணும். இந்த படம் ஹிட் ஆகிறதுக்குரிய எல்லா வாய்ப்பும் இருக்குது. சுசி எனக்கு போட்டு காமிச்சார், ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா இம்மான் வந்து இப்போ ஃபார்மில் இருக்காப்புல. ஸோ அவர் சுசி வந்து இம்மான் கூட ஃபஸ்ட்டு பண்ணுறதுனால என்கிட்ட போட்டு காமிச்சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. லிரிக்ஸ் வந்து வைரம் சார் எழுதியிருக்காரு அப்படிங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க காம்பினேஷன் வந்து எக்ஸலண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. வந்து ட்ரெய்லர்லேருந்து சாங்ஸ்லேருந்து சாங் ஏற்கனவே நான் போட்டு காமிச்சார் சுசி, எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. விஷால் ரொம்ப அழகாக இருக்கார் இந்த படத்தில், ஹீரோயினும் ரொம்ப அழகாக இருக்காங்க, பாடல்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ட்ரெய்லர் எடிட்டர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார், ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு படத்தோட போஸ்டர் டிசைன் ட்ரெய்லரே வந்து இந்த படம் எப்படி தரமான படமாக அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணும். அந்த வகையில் இது ரெண்டுமே ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. எஸ்பெஷலி ஃபோட்டோகிராஃபி மதி வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காப்புல, கோரியோகிராஃபி ஷோபி. ஸோ டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே, ஆர்ட் டைரக்டர் ராஜீவன், ஸோ எல்லாருமே இந்த படத்தில் வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செஞ்சுருக்காங்க. இன்னமும் அந்த விஷால் வந்து சண்டைக்குழியில் பார்த்த மாதிரி இருக்கார் இந்த படத்தில். ஒரு இயல்பாக ஏதோ பக்கத்து வீட்டு கதையை கேட்குற மாதிரி இந்த போஸ்டர் டிசைன்ஸ். முத முதல்ல விமான் சார் பாட்டு பாடின கூப்பிட்டேன். ஆனால் எந்த படம் யார் நடிக்கிறாங்க எதுவும் தெரியாமல் நான் ஸ்டுடியோவுக்கு வந்துட்டேன். ஸோ பாடி கொஞ்சம் மிட்வேல தான் தெரிஞ்சது இந்த மாதிரி பெரிய ஒரு ப்ராஜெக்ட் தான் நான் பாட போகிறேன்னு அப்போ தான் எனக்கு ஐடியா வந்துச்சு. அப்போ தான் அவங்க சொல்லியிருக்கேன். ஸோ இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டில் முதலாக எனக்கு பாடுற ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆல் தி பெஸ்ட் டு பாண்டியனா டீம் அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு விஷால். இந்த படம் சுசி பிள்ளையார் சொல்லி போட்டதுலேருந்து எனக்கு தெரியும். ஒரு அவுட்லைனில் அவர் சொன்னதுலேருந்து கதை ஃபுல் கதை வரைக்கும் என்கிட்ட வந்து ஒவ்வொரு நாளும் சொல்லுவார். அதே மாதிரி இமான் சார்லேருந்து டியூன் கொண்டு வந்து ஐயா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு கேட்பார். எல்லாருமே பாண்டிநாடு வாழ்த்துக்கள், பாண்டிநாட்டுக்கு வாழ்த்துக்கள்ங்கும்போது பாண்டிராஜுக்கு வாழ்த்துக்கள் மாதிரியே இருக்கியா. உண்மையில் ஒவ்வொரு விஷயமும் இந்த படத்தில் ஆரம்பத்துலேருந்து எல்லாமே எனக்கு தெரியும். சுசி வந்து என்னுடைய ரோல் மாடல்னு சொல்லுவேண்ணா. என்னென்னா ஃபாஸ்ட்டாக இருக்கிற அந்த விஷயத்தில் என்னென்னா கனியானந்தன் தான் சொல்லிக்கிட்டு இருந்தார், பாரு அவன் ஆடியோ லான்ச்சுக்கு அன்னைக்கு கூட கீழே பேனா வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். ஏன்னா அடுத்த படத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதிட்டுருக்காரு நான் அடுத்த படத்துக்கு இல்லை சாரி அடுத்த படத்துக்கு அடுத்த படம் எழுதிட்டுருக்காரு. ஏன்னா அடுத்த படம் ஸ்கிரிப்ட் ரெடியாகி கமிட் ஆகிட்டாரு. அது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருப்பாப்புல.
அதே மாதிரி நானும் ரெண்டு மூணு தடவை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருந்தேன். திருமயத்துக்கு எங்கள் ஊரில் ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தாப்புல. அப்போ போகும்போது பார்த்தா ஒரு புளிய மரம், புளிய மரத்துக்கு கீழே ஒரு விஷால் உட்காந்துருந்தார். மறுநாளும் போனேன், அதே மாதிரி வேற ஒரு புங்க மரத்துக்கு கீழே உட்காந்துருந்தார். சா, இவ்வளவு எளிமையா இருக்காருல்ல, பரவாயில்லையே, இத்தனை படம் பண்ணிட்டோம், ஒரு ஹீரோ நடிச்சுக்கிட்டு இவ்வளவு எளிமையா இருக்காரு அப்படின்னு. அப்புறம் தான் எனக்கு ஸ்பார்க் ஆச்சு, சச், இந்த படத்துல ஒரு தயாரிப்பாளர் வேற, அப்புறம் உட்காந்து தான் ஆகணும் அப்படின்னு. அதாவது ஒவ்வொரு நடிகருமே உண்மையிலே தயாரிப்பாளர் ஆகணும், அப்பதான் வந்து தயாரிப்பாளருடைய இது வந்துடும். அதுதான் நானும் என் அடுத்த படத்துல சிம்பு கிட்ட வந்து நீங்களே தயாரிப்பாளர் ஆயிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்பதான் அவருக்கும் தெரியும் அப்படிங்கிறதுக்காக. உண்மையில அதுல இருந்த எல்லாருக்குமே பார்க்க ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி மதி சார் அவ்வளவு அழகா ஒவ்வொரு ஃப்ரேம் ரொம்ப ரசிச்சு பண்ணியிருக்காரு. ஒர்க் பண்ண எல்லா டீமுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. கண்டிப்பா இந்த டைலரும் பார்க்கும்போதும் இந்த பாடல்கள் கேட்கும்போதும் பார்க்கும்போதும் உண்மையிலே இந்த படத்துக்கு வெற்றிக்கு உண்டாங்கின்ற அறிகுறிகள்லாம் நல்லாவே தெரியுது. கவி பேரரசு வைரமுத்து வேறு இருக்காரு. ஸோ வெற்றிக்கு கண்டிப்பாக இந்த படத்தில் உத்தரவாதம் இருக்குது. மேலும் மேலும் நிறைய படங்கள் விஷால் எடுக்க வேண்டும். இந்த படத்தின் வெற்றி மூலமாக நிறையா படங்கள் எடுக்கணும்னு சொல்லி பாராட்டி வாழ்த்துக்கிறேன். வணக்கம். இந்த படத்தில் விஷால் சாருக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. இதை எல்லா டென்ஷனான மொமெண்ட்லேயும் திக்குவோம் அவருக்கு. கல்யாணம் ஞாபகம் வந்ததுன்னு சொல்ல வந்தேங்க. லைட்டா ஃபியரா இருக்கு. கிண்டல் பண்ணாத, கிளம்பு. அப்படிதான் எனக்கு அதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபில்ம், நல்ல ஸ்கிரிப்ட். விசால் சார் ப்ரொடக்ஷனில் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இந்த படம் பண்ணேன். சேலஞ்சிங்காக இருந்தது ஒர்க்கு. ரொம்ப நல்ல விஷுவல்ஸ் எடுத்திருக்கோம். கண்டிப்பாக நல்ல படமாக இருக்கும். இங்கே நிற்கும்போது கொஞ்சம் ரீவைண்ட் பண்ண மாதிரி போகுது எனக்கு. ஏன்னா விஷால் சாரை முத முத நான் அறிமுகப்படுத்தினது இங்கே சத்யம் தியேட்டரில் தான். கருப்பழகன் இந்த இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகப்படுத்துகிறேன்னு சொன்னும் போது அவங்க அம்மா என்கிட்ட கோச்சிக்கிட்டாங்க, என்ன என் பிள்ளை கருப்பழகன்கிறேன். இல்லைம்மா, அழகன் தான், கருப்பழகன் தான் சினிமாவில் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆவாங்க அப்படின்னு அவங்களை கன்வின்ஸ் பண்ணேன். இன்றைக்கி விஷால் சாரோட வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் அவங்களோட பெற்றோர்கள். அதை நான் கூட இருந்து நான் அனுபவிச்சிருக்கேன், உணர்ந்திருக்கேன். ஒரு நல்ல படம் எவ்வளோ சிறப்பாக இருந்தாலும் அது மிக சிறப்பான முறையில் போய் சேரணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மிகப்பெரிய சினிமா பர்சனாலிட்டிஸ், வேந்தர் மூவிஸ் கோபுரம் ஃபிலிம் சண்பு சார், இவங்கெல்லாம் இதில் உள்ளே வந்திருக்கிறாங்கும்போது இந்த படம் மிக அற்புதமான தியேட்டர்களில் மிக சிறப்பான முறையில் வெளியிடப்படுங்கிற நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே இருக்கும். இந்த டீம் மொத்தத்துக்கு முன்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. நான் மகான் அல்ல. அந்த படத்தில் வந்து அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் வந்து யாராலையுமே மறக்க முடியாது. அந்த படம், அந்த படத்தினுடைய வெற்றி காரணமே அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ். படம் பார்த்துட்டு வெளில வரும்போது அவ்வளோ ஒரு பயம் இருக்கும். அந்த அந்த கேரக்டர்ஸ், அந்த நாலு பசங்க, அந்த நடக்கிற விஷயங்கள், அந்த ஹீரோவோட கேரக்டரைசேஷன் எல்லாமே வந்து ஒரு பயம். ஸோ அந்த விஷயம் வந்து இந்த படத்தில், பாண்டி நாடு படத்தில் ஒட்டுமொத்த செகண்ட் ஹாஃப்லேயும் அது இருந்தது. அதுதான் நினைக்கிறேன், அந்த படம் அந்த அந்த கதை அவர்கிட்ட கேட்கும்போதும் சரி, படம் நான் பார்த்துட்டேன், பார்க்கும்போதும் ஒட்டுமொத்த செகண்ட் ஹாஃப்லேயும் அவ்வளோ ஒரு பயம். அந்த படம் பார்த்துட்டு வெளில வரும்போது ஒரு சின்ன பயம் இருக்கும் நமக்கு, அது இருந்தது. ஒன்பது மாசம் ஆகலாம். ஒரு குட்டி பிரேக்.